திடீரென ரசிகர்களை சந்தித்து பேசிய தளபதி விஜய். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பலம் பெறுபவர் தளபதி விஜய். இவர் தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் திரைப்படத்தில் நடித்திருக்காரு. இந்த திரைப்படம் ரிலீஸிற்கு ரெடியாக இருக்கு. இதைத் தொடர்ந்து இவர் நெல்சன் இயக்கத்தில் நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுது. இதனிடையே சில தினங்களுக்கு முன்னர் நடிகர் விஜயின் தந்தையும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்காரு. இதில் விஜய்க்கு எந்த தொடர்பும் இல்லை என்பது உடனடியாக தெரிவிக்கப்பட்டது. விஜய் மற்றும் அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகருக்கும் இடையே கருத்து மோதல் நீடித்து வரும் நிலையில் அவர் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு. விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் நடிகர் விஜயின் தந்தை இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் தொடங்கியிருக்காரு. இதன் தலைவராக திருச்சி ஆர் கே ராஜா என்கிற பத்மநாபன், பொது செயலாளராக எஸ் ஏ சி ஆகியோரின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அரசியல் கட்சிக்கு விஜய் சார்பில் மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தான் அரசியல் கட்சி தொடங்கவில்லை என்றும் தனக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ரசிகர்கள் அந்த கட்சியில் இணைய வேண்டாம் என்று தந்தை எஸ் ஏ சந்திரசேகருக்கு எதிராக அதிரடியாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதன் காரணமாக தந்தை மகன் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. விஜய் மக்கள் இயக்கம் கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்டிருந்த நடிகர் விஜயின் தாய் சோபாவும் எஸ் ஏ சி தொடங்கியுள்ள கட்சியில் நான் இல்லை என்றும் அவர் எதையும் சொல்லாமல் என்னிடம் கையெழுத்து வாங்கி என்னை பொருளாளராக நியமித்துள்ளார், அதனால் கட்சியிலிருந்து விலகிவிட்டேன் என்று கூறியிருக்காங்க. இந்த விவகாரம் விஜய் ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் மக்களுக்கு நல்லது செய்ய விஜய் பெயரில் கட்சி தொடங்கினேன், விஜயை சுற்றி கிரிமினல்கள் உள்ளார்கள், அவர் விஷவலையில் சிக்கியுள்ளார் என்று கூறியிருக்கார் எஸ் ஏ சி. தற்பொழுது தளபதி விஜய் தனது சென்னை பனையூர் இல்லத்தில் உள்ள அலுவலகத்தில் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 30 மாவட்டங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திருக்காரு. இந்த நிகழ்வு மக்கள் இயக்க பொறுப்பாளர் புசியானந்த் ஏற்பாட்டில் நடக்க இருக்கு. மாவட்ட நிர்வாகிகள் விஜய் அலுவலகத்தில் காலை 10 மணி அளவிலிருந்து காத்துட்டு இருக்காங்க. 11 மணிக்கு மேல் நிர்வாகிகளை சந்தித்திருக்காரு. தளபதி விஜய் தனது மக்கள் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்களை வரவழைத்து ஆலோசனை நடத்திருக்காரு. விஜயின் இல்லத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடந்து முடிந்திருக்கு. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுது. அரசியல் கள நிலவரம், எதிர்கால திட்டமிடல் குறித்து இதில் ஆலோசனை நடத்துவதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. தளபதி விஜய் ரசிகர்கள் இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் பாசிட்டிவிட்டியை பரப்பும் நோக்கில் வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா என்கிற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்துட்டு இருக்காங்க. எந்த நிலை வந்தாலும் எங்கள் தளபதியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் விஜய் ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களையும் ஆதரவு குரல்களையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. கோலிவுட் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் ஆந்திரா ரசிகர்களும் தளபதி விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. மகேஷ் பாபு, ஜூனியர் என்டிஆர், அல்லு அர்ஜுன் என ஏகப்பட்ட முன்னணி நடிகர்களின் ரசிகர்களும் விஜய்க்கு ஆதரவாக இந்த விவகாரத்தில் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு எதிராக பரப்பப்படும் நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுங்க என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. தளபதி விஜயை சுற்றி துரத்தும் எல்லா பிரச்சனைகளும் மாஸ்டர் படம் திரைக்கு வரும் அறிவிப்பு வெளியானாலே போய்விடும் என்றும் தீபாவளிக்கு மாஸ்டர் படத்தின் டீசர் அல்லது ட்ரைலரை வெளியிடவும் என மாஸ்டர் அப்டேட்டை கேட்டு விஜய் ரசிகர்கள் கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க.